ஐடியா சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் யாரடா மகேஷ், அது கம்ப்ளீட் ஜானரே வேறு, அது இட்ஸ் அடல்ட் காமெடி கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ இது இந்த படம் சார் வந்து எனக்கு கண்ணால் எடுத்துன ஆசையாக டைரக்டர் மணிகண்டன் சார் வந்து என்ன ரெஃபர் பண்ணார், இந்த மாதிரி ஒரு மணல் கயிறு வந்து பண்ண போகிறாங்க, நீ டைரக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை சார், அந்த படம் ஜானரே வேறு, நான் அவங்க யாரடா மகேஷ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் இதோட டோட்டலாக பட் ஹியூமர் இஸ் தேர், பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது அப்புறம் ரிஷி சார் பேசினார், இந்த மாதிரி பண்ணுறீங்களா, ஒரு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல டேரக்டர் தேவை, பிகாஸ் இது ஒரு யூத்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாரு. நான் சரி கொஞ்சம் எனக்கு பயம் ஆனால், அது ஒரு மணல் கயிறுங்கிறது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம், ஏன்னா ஒரு 34 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் பிறக்கல, அந்த அப்போ ஒரு வந்த படம் மினிமம் எனக்கு என்னென்னா ஒரு மணல் கயிறு வந்த ஒரு படத்தை வந்து ஒரு வாட்டி பார்த்தவங்கே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி எப்போ ராஜ் டிவியில் எப்போ போட்டாலும் நிறைய பேர் பார்த்து பார்த்து ரசித்த படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விசு சாரோட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயம் சார், எனக்கு அது எப்படி பண்ணுறது, ஏன்னா அது ஒரு சில படங்கள்லாம் ரீமேக்கே பண்ணக்கூடாது, அந்த ஒரு இதை வந்து நமக்கு கண்டிப்பாக அவுட் புட் கொடுக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை இது ரீமேக் இல்லை, இதை வந்து நம்ம வந்து பார்ட் 2 மாதிரி எடுக்கிறோம், அதில் வந்து ஒரு பையன் கண்டிஷன் போடுவான், இதில் ஒரு பொண்ணு கண்டிஷன்ஸ் போடுவாங்க, தென் அவ வரக்கு முன்னாடியே சார்கிட்ட ஒரு கம்ப்ளீட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாமே இருந்துச்சு, இதை வந்து கொஞ்சம் உள்ள கண்டென்ட் வச்சு பண்ணும்போது சரி ஆல்ரெடி என்னென்னா இதில் விசு சார் தென் எஸ்வி சேகர் சார் கூறி கோசுறாங்க அதே இதில் பண்ணுறாங்க. அப்போது நான் சொன்னேன் இல்லை சார் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் மாற்றலாம். அப்போது நம்ம நாங்கள் ஆட் மேட்ச் பண்ணுறப்போது ஜெகன் இஸ் மை குட் ஃப்ரெண்ட், ஜெகன் சாமிநாதன் சார், ஸோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் உள்ள ஸ்க்ரீன் ப்ளேயில் போட்டு பண்ணிக்கலாம் சார். அப்புறம் இவர் முதலே இந்த சாம்ஸ் ரோலில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் சார், அப்போ அந்த கதை சொல்லும்போது இல்லை சார் இது சாம்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாம்ஸ் உள்ள வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வித்தின் அ மந்த் டிசம்பர் 5th or 15th நான் கமிட் ஆனேன், January 20th ஷூட்டிங் போயிட்டோம், வித்தின் அ மந்த் ஷெட்யூல் எல்லாமே போட்டு டைலாக்ஸு எல்லாம் பண்ணி வித்தின் 35 days படம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட், தென் ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பேனர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, தென் வந்து ஒரு பத்திரிகைகள் ஒரு அது ஊடகங்கள் வந்து அது மக்களுக்கு ஒரு ரீச் ஆகிறது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மணல் கேரோட கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஜெயித்த படம், மோஸ்ட்லி அது விசு சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படம், அந்த கண்டென்ட்டை தான் எடுத்து பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா தேனாண்டல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ ரிலீஸ் சைடும் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைடும் கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸை ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தென் இதுக்கு பத்திரிகையாளர்கள் இவங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வி சேகர் சார் படம் ரொம்ப பிடிக்கும், இப்போ போட்டாலும் நம்ம எல்லாருமே ரசிக்கிற மாதிரி படங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹியூமரும் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு, ஒரு ஹாரர் காமெடி வரை நிறைய வருகிறது, சூதுகவும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் வருது, நிறைய யங் டேரக்டர்ஸ் இப்போ நிறைய வராங்க, ஹியூமர் வந்து முண்டாசுப்பட்டி இப்படி ஒரு ஃபிலிம்ஸை வந்து இப்போ ஹியூமரை நியூ டேரக்டர்ஸ் வரப்போ அந்த ஹியூமரோட பேட்டர்னும் மாற்றுறாங்க. ஸோ இது ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா எஸ்வி சேகர் சார் அவர் வந்து லைக் ஒரு இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும், இம்மிடியட்டாக ஸ்பான்டேனியஸாக அவர் சொல்லுவார், யாராவது ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த இம்மிடியட்டாக பண்ணி அவர் ஸ்பான்டேனியஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது விசு சாரோட மணல் கயிறாக இருந்தாலும் இந்த இதில் கதை திரைக்கிறது எல்லாமே எஸ்வி சேகர் சார் பண்ணியிருக்காரு, ஸோ அவரோட ஸ்பான்டேனியஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு இது ஒரு பக்கம் ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ இந்த படம் சென்சார் ஆகிட்டு வெளியே வந்தவுடனே சொன்னார், மதன் எப்படியோ ஒரு யூசிட் வீட் படம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த டைலாக் என்னென்னா அவரே ஃபஸ்ட்டு சென்சார் பண்ணிடுவார், அதில் நானும் ஜெகன் எல்லாம் டைலாக் எல்லாம் எழுதியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேணான்றவர், இல்லை சார் இது வேணாம். அப்புறம் நான் யோசிச்சா இருப்பேன் என்ன சார் டைலாகு இல்லை இது வேண்டாம் மதன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஏன்னா எல்லாம் இவர் சென்சார் பண்ணி அங்கே கொண்டு போய் சென்சார் போனப்பே ஒரு நிறைய க்வெஸ்டின்ஸ் ரீஸ் ஆச்சு. அப்போ நினச்சேன் சார் யூசிட்டிங்கிறப்போ அங்கேயே இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் வந்தார். ஸோ அப்போது அது கரெக்டுன்னு எனக்கு அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. தென் இதோட மியூசிக் டைரக்டர் வந்து தரன், 4 சாங் பண்ணார், நாமத்துக்குமார் சார் ரிலீஸ் பண்ணார். ஸோ நான் சார் சொன்ன மாதிரி அவரை கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன்னா முதல் படத்துக்கும் அவர் தான் எல்லாம் சாங்கை எழுதி கொடுத்தாரு. ஒரு நல்ல ரிலீஸ் டைரக்டர் வந்து கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரி. அதாவது என்ன மாதிரி ஒரு புது டேரக்டர்ஸ்க்கு நிறைய யங் டேரக்டர்ஸ் வந்து அவர் வந்து சில ரிலீஸ் எல்லாம் வந்து இந்ததான் இந்த டேரக்டர் கொடுக்கணுன்னுலாம் யோசிச்சது இல்லை, அவருக்கு அன்னைக்கு என்ன மூடில் இருக்காரோ அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படியோ அதுதான் வந்து அவரோட லிரிக்ஸ் இருக்கும். இல்லை வாங்கி வச்சுட்டு சில 2 நாள் கழிஞ்சு தரேன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். பட் இன்றைக்கி அவர் இல்லாத நமக்கு ஒரு மிக பெரிய இழப்பு. தென் சினிமாட்டோகிராஃபர் கோபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், இனிமே இப்படி தான் பண்ணியிருந்தார். இப்போ சார் ஆல்ரெடி அவரை கமிட் பண்ணியிருந்தாங்க இந்த படம் முடிஞ்சதுக்கு, இந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா கேமராமேன் டேரக்டரும் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு ஃபேவரில் இருந்தால் தான் படம் நல்லா வரும். ஸோ அந்தபடி எனக்கு நல்ல ஒரு அமைஞ்சார். தென் ஜார்ஜ்
அண்டு ஜெகன். ஜெகன் இஸ் மை குட் ஃப்ரெண்டு. யாரா மகேஷில் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பீங்க. அதில் அவரோட ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். தென் சாம்ஸ் அண்ட் சாமிநாதன் சார் இதில் புதுசாக கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு சாமிநாதன் சாரோட காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். இதில் முக்கியமாக தென் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் கண்ட்ரோல் இதுனா பாபு சார் தான். அவர் தான் ஃப்ரம் த இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை ஃபுல் ட்ராவலிங்கில் இருந்தார். சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இன்பிட்வீன் லவர் தான் எல்லாமே வந்து சில பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் எல்லாம் பேசி இந்த படம் ஷெட்யூல் படி அந்த டேட் படி அந்த பட்ஜெட் படி அதை கண்ட்ரோல் பண்ணி பண்ணதுக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய காரணம். அண்ட் ஐ தேங்க் எஸ் வி சேகர் சார் டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படத்தை பண்ணதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது அஸ்வின் சேகர் அண்ட் பூர்ணா தான் இதில் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரெண்டு படத்துக்கு அப்புறம் இது ஒரு கண்டிப்பாக ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பத்திரிகையாளருக்கும் வந்து அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. பட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த நவம்பரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு உங்கள் ப்ரெஸ்ஸும் மீடியா சைடும் தொலைக்காட்சிகளும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்று தேவை. நன்றி, வணக்கம்.